வணக்கம். சமீபத்தில் ஒரு சகோதரர் வந்து அவர்கிட்ட மதர் தெரசா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்ததாகவும், ஹிட்லர் வந்து வெஜிடேரியனும், அதாவது மதர் தெரசா அவர்கள் வந்து அசைவ உணவு சாப்பிட்டுட்டு இருந்ததாகவும், ஹிட்லர் வந்து சைவ உணவு சாப்பிட்டுட்டு இருந்தவங்களும் உடலுக்கும் உணவுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறதா சொல்லியிருக்காரு. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் தரேன். நான்வெஜ்ஜுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு உயிரினத்தை வந்து கொன்று உண்டு சாப்பிட்றோம். வெஜிடேரியனுங்கிறது வந்து கொல்லாமல் சித்திரவது பண்ணி சாப்பிட்றோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெஜிடேரியனுக்கும் வெஜிடேரியனுக்கும் வந்து உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி, நம்ம மனிதாபிமானம் பார்த்தோன்னா அந்த அளவுலேயும் சரி, ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் கூட வந்து அந்த உயிர்களை வந்து உடனடியாக கொன்னுடுறோம். ஆனால் வெஜிடேரியனுங்கிற பேரில் வந்து நம்ம வந்து விலங்குகளை வந்து ரொம்ப மோசமாக சித்திரவதை பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வெஜிடேரியனுங்கிறவங்கெல்லாம் வந்து மனிதாபிமானங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம பேசுகிறது வந்து இயற்கை உணவு, வீகன் மற்றும் இயற்கை உணவை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வீகன் உணவுனா விலங்குகள்கிட்டருந்து கிடைக்காத உணவுகள், அதாவது தாவர பொருட்கள் கிட்டேருந்து கிடைக்கிற உணவுகள். வெஜிடேரியனுக்கும் வீகனுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது, அதை முதல் உணர்ந்துக்குங்க. நந்தகிஷோர் சர்மா வந்து மில்க் அ சைலண்ட் கில்லர் புத்தகத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, வெஜிடேரியன்ஸுக்கும் நான் வெஜிடேரியன்ஸுக்கு ஈக்குவலாக வியாதிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் வீகனாவது மாறணும், இயற்கை உணவுக்கு மாறினா தான் வந்து நமக்கு ஆரோக்கியம் வந்து சாத்தியம். ஆரோக்கியங்கிறது வந்து சும்மா நடமாடுறதெல்லாம் ஆரோக்கியம் கிடையாது, மனதளவிலும் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் வந்து ஆரோக்கியம். அதனால் வந்து உண்மையான ஆரோக்கியங்கிறது என்னங்கிறது வந்து நம்ம இயற்கை உணவு பிரம்மச்சரியெலாம் கடைப்பிடிச்சா தான் தெரியும். இயற்கை உணவு உண்டால் வந்து உடலளவில் வந்து உடனடியாக வந்து மாற்றங்கள் ஏற்படும் ஓரளவுக்கு, ஆனால் மனதளவில் வந்து மாற்றங்கள் தெரிய வந்து ஆண்டு கணக்காகின்றன. ஏன்னா மூச்சில் மாற்றம் ஏற்படும் போது தான் மனதில் மாற்றம் ஏற்படும், நம்ம சுபாவத்தில் மாற்றம் ஏற்படும். அதுக்கு வந்து நம்மளோட ரத்தம், எலும்பு, மஜ்ஜை, தசை, சுக்லம் இது எல்லாத்துலேயுமே மாற்றம் ஏற்படணும். நம்ம சுக்லத்தில் வந்து மாற்றம் ஏற்படணும்னா 3 மாதமாவது நம்ம உணவை மாற்றினாதான் நம்ம சுக்லத்தில் சிறிதளவாவது மாற்றம் ஏற்படும். அப்படி சுக்லத்தில் மாற்றம் ஏற்படப்பட தான் நம்மளோட மனதில் மாற்றம் ஏற்படும். இப்போ வந்து உணவுக்கும் மனதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறவங்க வந்து தங்களுடைய உடலையே வந்து ஒரு 3 மாதத்துக்கு பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அனுபவித்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதை ஒத்துக்கொள்வார்கள். கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள் வந்து களத்தில் இறங்க மாட்டார்கள். களத்தில் இறங்கினால் கேள்விக்கு தானாகவே பதில் கிடைக்கும், அதற்கு பிறகு அவர்கள் கேள்வியே கேட்க மாட்டார்கள்.